Hi friends, welcome to Mass Kitchen. நாம இன்னைக்கு வீடியோல லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். சிவப்பு தண்டு கீரை சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்கு போகலாம். இந்த கீரைக்கு செங்கீரனும் பேர் உண்டு. எப்பவுமே இந்த கீரையை பொரியல் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுறோம். இன்னைக்கு நான் சாம்பார் வச்சிருக்கேன். வாங்க இப்ப போகலாம் வீடியோக்கு. நான் கீரையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் கீரையை. பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் சாம்பாருக்கு. நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானனே அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, இல்லை அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இப்போ சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம இதை வந்து கீரைக்கு சேர்த்துடலாம். இப்போ அந்த கீரையில் நம்ம இதை கொட்டிடலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு சைடில் 2 கப் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை இப்போ நம்ம கீரை கூட சேர்த்துடலாம். நம்ம பருப்பு கூடவே சேர்த்து கீரையை வேக வச்சோன்னா கீரை ரொம்ப வெந்து போயிடும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த சாம்பார் இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சிவப்பு தண்டு கீரைன்றதுனால கலர் வந்து ரெட் ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு கொதிச்சிச்சு. கலர் பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கூட பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பார் கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் 1-2 ஸ்பூன் புளி தண்ணி சேர்க்குறேன். இது சாம்பார் சீக்கிரமாக கெட்டு போகாது, அதனால் நான் இதை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ செங்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைடிஷ் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுவும் செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்தளவுக்கு வதங்கின பிறகு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காயையும் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும். இது நல்லா சுருளாக வதங்கி வரணும். அது வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா நல்லா வதங்கின அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. நான் இடையில ரெண்டு டைம் கலரி விட்டுருக்கேன். இப்போ சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இதில் தனி மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் ரெசிபியாக நம்ம செங்கீரை சாம்பார் வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.